சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசையை புரிஞ்சிக்க உதவுற ஒரு மிக நல்ல செய்முறை இது. இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு கிளாஸ் டம்ளர், கொஞ்சம் நாணயங்கள், கலர் தண்ணி, அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் டம்ளர் முழுக்க கலர் தண்ணியால நிரப்புங்க, முழுசும் ரொம்பட்டும் பாருங்க. அடுத்து ஒரு டிராப்பர் உதவியால கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கூட கலர் தண்ணி சேருங்க, விளிம்பு வரைக்கும் முழுக்க முழுக்க நிரப்புங்க. ஒரு நாணயத்தை எடுத்து அதை மெதுவா செங்குத்தா டம்ளருக்குள்ள போடுங்க. ஒவ்வொரு நாணயமா அதுல மெதுவா சேருங்க. எத்தனை நாணயங்கள் இப்படி தண்ணிக்குள்ள போகுதுன்னு பார்த்தா நமக்கே அதிசயமா இருக்கும். தண்ணி வெளியிலேயே விழலையே, அப்படியே அங்கேயே தழும்பி தழும்பி அங்கேயே நிக்குது. ஏன்னா தண்ணியோட மேல்பரப்பு ஒரு தோல் போல இருக்கு, அது நல்லா இழுபடுது. உள்ள நாணயங்களை சேர்க்க சேர்க்க இந்த தோல் போன்ற படலம் வெளிப்புறமா உப்பிடுது பாருங்க. இதைதான் நம்ம பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லறோம். கடைசியா தண்ணிக்குள்ள எத்தனை நாணயங்கள் போச்சு பாத்தீங்களா, இன்னமும் தண்ணி வெளியில கொட்டல பாருங்க. இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். தண்ணி வெளியே சிந்தாம இருக்கு பாருங்க இன்னமும். கடைசியா தண்ணிய கீழே கொட்டிட்டு எத்தனை நாணயங்கள் இருக்குன்னு எண்ணுங்க பாக்கலாம். இது ரொம்ப வேடிக்கையா இல்லை?